Good afternoon, sir. Yes. Excuse me. இனிமே இந்த மாதிரி பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரபு கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஓகே? எஸ் சார். பிரபு நான் வர சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் டாட். குட் ஆஃப்டர்நூன் மை சன் கமான். சிட் டவுன். வாட் டாட்? ராஜுக்கு ஒரு லஞ்சுக்கு போகணும்ப்பா. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வெயிட் பண்றேன். என்ன டாட்? வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறா. இனிமே ஹோட்டல் கேட்டல் நலஞ்சா நல்லா இருக்காது. வேலை வேலைக்கு வீட்டுக்கு வந்துடணும். பிரபு இப்படி உட்கார சொல்றேன். நம்ம பிசினஸ் பீப்புள் பல கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்க. அவங்க எல்லாம் வீட்டுல சேர்க்கறது நல்லா இருக்காதுப்பா. குடும்பத்துக்கு அது சரிப்பட்டு வராது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அட்டகாசம் பண்றதுக்கிட்ட எல்லாம் ஃபைவ் ஸ்டார்ஸ் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காங்களே. மருமகளை வேலைக்காரியா ட்ரீட் பண்ணக்கூடாது. அது உனக்கு இப்ப புரியாது. பை த பாய், நான் நெக்ஸ்ட் வீக் ஒரு வேர்ல்டு டூர் போகலான்னு பிளான் பண்றேன்ப்பா. என்ன டாட், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்க வேர்ல்ட் டூர் போறீங்களா? நீங்களும் போங்களேன். நீங்க எப்படி போங்க, நான் எப்படி போறேன். பிசினஸ் வீடு மத்த எல்லாத்தையும் நீ பாத்துக்க வேண்டாமா? என்ன மத்த எல்லாத்தையும் தான் என்னன்னு புரியுதா? அப்பா ஃபாரின் டூர் போறது அவருக்காக இல்ல, நமக்காக தான். இஸ் எ ரியல் ஜென்டில்மேன். என்ன என்ன சினிமா பிடிக்கும்? எனக்கு பாக்யராஜ் படம் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு மார்னிங் ஷோ போலாம். அப்ப நீங்க எங்கதான் போலாம்? வீட்டுக்கு போலாம். வடபல்லாண்டவர் கோயிலுக்கு அது போலாமா? இன்னைக்கு வீட்லயே சாமி கும்பிடலாம். ஏன் வண்டி எங்கேயே நிறுத்திட்டீங்க? இங்க என் ஃப்ரெண்ட் கடை வச்சிருக்கான். அங்க சில கேசட்ஸ் இருக்கு, அது பெட் டைமுக்கு நல்லா இருக்கும். உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல்
நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம் பட்டு கத்து வருகிறேன். ட்ரம் பட்டா கூடிய சீக்கிரம் ட்ரம் பட்டு நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சார்னா சரதம். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், மொட்டை டேவிட், நம்பர் 8 மரியாமேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு, ஐயா தேடி வராதே, வந்தால் உதவிடுங்க. புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? நம்ம பயம் என்ன செருப்பு வேண்டு கிடக்கு? சாயந்தரம் பீச்சுக்கு போவோம். சாயந்தரம் வரும்போது நிறைய மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. ஒரு கூட வாங்கிட்டு வரேன். இதுதான் பீச்சு. இது மணல், அது கடல். நீ பாக்குறிய போட்டு, அங்க ஜோடி ஜோடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு இடைஞ்சலா இருப்போம்? இறங்கியா போமா? இதுதான் ஹைகோர்ட். செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜப்பான்காரன் இங்கதான் கொண்டு போட்டான். ஆமாமா, நான் 9th கிளாஸ் படிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 வருஷம் ஆகி இன்னும் புகஞ்சிட்டு இருக்கு பாத்தியா? என்னது லேசா இருட்டா இருக்கு, கரண்ட் ஆஃபா? இதுக்கு பேரு கேண்டில் லைட் டின்னர். இங்கெல்லாம் விளக்கணைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. ஐயோ, எங்க ஊர்ல எல்லாம் விளக்கணைஞ்சு சாப்பிட மாட்டாங்களே. இங்க சாப்பிடுவாங்க. ஐயே, என்னது புது இடத்துல இப்படி? இதெல்லாம் பார்த்து சளிச்சுதான். என்னங்க இது? என்ன நீங்களும்? அதாவது கிடை இல்ல. வெயிட்டர், சூடா என்ன இருக்கு? எல்லாமே சூடா தாங்க இருக்கு. அதாவதுக்கு வீடு இருக்குல்ல, இது நம்ம வீடு. எப்படி நடந்து யார் என்ன கேட்க போறாங்க? அன்னைக்கு கூட இதெல்லாம் போட்டு என்ன ஆட சொன்னீங்களே, நான் இல்ல. இனிமே தயவு செஞ்சு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க. இன்னைக்கு ஏன் சாய்ஸ்?
கீதா, துணி கருகிற வாசனை வருது. என்னன்னு பாரு. காலையில நான் வரத்துக்குள்ள சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களே.